வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். உங்களுக்கு மேல் நட்சத்திர தலைமுடி அதிகமா உதிருதா, அதனால சொட்ட விழுற மாதிரி தெரியுதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்குது, அதுவும் சொல்ல போனா மேல் நட்சத்திரம் மட்டும் முடி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கான தீர்வு இந்த வீடியோல இருக்குது. நிறைய பேருக்கு முடி நல்ல அடர்த்தியா இருந்தாலும் கூட மேல் நட்சத்திரம் மட்டும் மண்டை ஏறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கமா எப்போதும் தலை வாரிட்டே இருப்பாங்க, எந்த பக்கம் அதிக நேரம் உச்சி எடுத்திருக்காங்களோ அந்த இடத்துல இன்னும் அதிகமாவே ஏறி இருக்கும். இந்த மாதிரி ஒரே பக்கமா உச்சி எடுக்காம கொஞ்சம் மாத்தி மாத்தி சீவுறது ரொம்பவே நல்லது. இப்படி பண்றதால ஒரே பக்கமா முடி ஏறிட்டு இருக்கிறது கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். ஒரே பக்கமா சீவிட்டே இருக்கும் போது அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய முடியோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். இதனால அந்த முடி சீக்கிரமே உதிர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனையால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிருந்தா அந்த இடத்துல வந்து திரும்ப முடி வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கறத பத்தி பாக்கலாம். இந்த மாதிரி முடி உதிர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வெயில்ல வந்து அதிக நேரம் வேலை பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமா மேல் முடி வந்து உதிர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேர் வந்து முழுக்க முழுக்க வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அதனால அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகியோ தலைமுடி உதிர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாடி ஹீட்னால தலைமுடி உதிர்ந்தா இப்ப நான் சொல்ல போறதை ஃபாலோ பண்ணி பாருங்க. வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில நல்லா பேஸ்ட் மாதிரி ஆட்டிட்டு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள அப்ளை பண்ணுங்க. முடி இல்லாத இடத்துல கூட நீங்க அப்ளை பண்ணலாம், இல்ல தலை முழுக்க கூட அப்ளை பண்ணலாம், ரொம்பவே நல்லது. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்றதால உங்களுடைய பாடி ஹீட்டும் கம்மியாகும், கூடவே ஹீட்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருந்துச்சுன்னா அதுவும் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். வெந்தயத்தை யூஸ் பண்றதால வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே குளுமையா இருக்கும், அதனால இதை வாரத்துக்கு ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்துங்க, அடிக்கடி கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி சளி அதிகமா பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வேற ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன டிப்ஸ்னா, நம்ம கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை நல்லா வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை பவுடர்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு உங்களுக்கு அதிகமா ஹேர் ஃபால் இருக்கக்கூடிய அந்த முன்னெச்சி பகுதிகள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்க தினமும் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால கண்டிப்பா இந்த கருவேப்பிலை பேஸ்ட் பயன்படுத்துங்க. இதுல ஆமணக்கு எண்ணெய் கூட தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயம் இல்ல, நீங்க தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இன்னொரு டிப்ஸ் இருக்குதுங்க, அது என்னன்னா விட்டமின் இ கேப்சூல். கண்டிப்பா இந்த கேப்சூல் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்றேன், இதுல அவ்வளவு ஒரு யூஸ் இருக்குங்க. சோ கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. ஒரு கேப்சூல் உடைச்சிட்டு அந்த கேப்சூல் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் ஹேர் ஃபால் ஆகக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. தலை ஃபுல்லா கூட அப்ளை பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து முடி கொட்டி உங்களுக்கு சொட்ட தெரியுற மாதிரி இருக்குதோ அந்த இடங்களையும் புதுசா முடி வளரவும் ஆரம்பிக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு வரும்போதே ஒரு ரெண்டு வாரத்துல நல்ல ஒரு ரிசல்ட் பாக்கலாம். கண்டிப்பா எந்தெந்த இடங்கள்லாம் வெட்டப்பட்டையா இருக்குதோ அது எல்லாமே கவர் ஆகி ஒரு புது லேயர் உங்களுக்கு கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அதனால கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு நல்ல பயன்கள் இந்த விட்டமின் இ கேப்சூல்லையும் அந்த கருவேப்பிலையும் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வெந்தயம் அரைச்சு போடுறது இருக்கு இல்லையா, அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆன இடத்துலயும் புதுமுடி வளர்ந்தவங்களுக்கு ஒன்னு போல ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதை பத்தின டிப்ஸ் உங்களுக்கு தேவையா, மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மேலும் பல அளவு மற்றும் ஆரோக்கிய குறிப்பு தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.